வணக்கம். சிந்திங்க நைன் ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, நன்றி. சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நிறைய பேர் இந்த விளக்கு ஏற்றுறதுல சந்தேகம் கேட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நெய் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஏற்றலாம், நெய் விளக்கு தாராளமாக ஏற்றலாம். ஆனால் வெள்ளி விளக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவங்க தினமுமே வீட்டில் வெள்ளி விளக்குக்கு நெய் விட்டு பஞ்சு வத்தினுள் போட்டு தீபம் ஏற்றுறது வீட்டில் நிரந்தரமான லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பித்தளை விளக்குலாம் வச்சுருக்கோமே, அப்போ நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது, எங்ககிட்ட வெள்ளி விளக்கு இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கும் நான் சொல்கிறேன், அதாவது உங்கள் வீட்டில் பித்தளை விளக்கு இருக்குது அல்லது அகல் விளக்கு. நாம் எளிமையின் சின்னமாக எப்பொழுதுமே ஒரு அகல் விளக்கு இருக்கணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதன்படி நிறைய பேர் நாம் அகல் விளக்கு வீட்டில் யூஸ் பண்ணுறோம். நாமளும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பித்தளை விளக்கு, அகல் விளக்கு இந்த மாதிரி நாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், அகல் விளக்குனா மண் விளக்கு, இந்த மாதிரி நாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பண்டிகை, விசேஷ நாட்களில் கண்டிப்பாக நாம் நெய் விளக்கு அப்படின்றது ஏற்றலாம். அதாவது அந்த பித்தளை விளக்கில், அகல் விளக்கில், இதெல்லாம் நல்லெண்ணெய்க்கு பதில் நெய் விட்டு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா நிரந்தரமான லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் கிடைக்கும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஐதீகம். அது இல்லாமல் பொதுவாகவே வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெயும் நெய்யும் தான். ஏன்னா இந்த நல்லெண்ணெயும் நெய்யும் நாம் விளக்கேற்ற பயன்படுத்தும்போது அதிலிருந்து நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. அது ரெண்டும் நமக்கு ஆக்சிஜனை அதிக அளவில் தருது அப்படின்றது தான் வந்து உண்மை. அதனால் அறிவியல் பூர்வமாகவும் சரி, ஆன்மீக பூர்வமாகவும் சரி, வீட்டுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய் விளக்கு மற்றும் நல்லெண்ணெய் விளக்கு ரொம்பவே உகந்தது. அது இல்லாமல் நீங்கள் வெள்ளி விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா தினமுமே கூட நீங்கள் வெள்ளி விளக்கில் நெய் விட்டு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷம். உங்களுக்கு ஒரு வேளை நெய் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வெள்ளி விளக்காக இருந்தால் நெய் விளக்கு ஏற்றுறதுக்கு ரொம்பவே உகந்தது. சின்ன விளக்கு கூட யூஸ் பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பே கிடையாது. உங்களுக்கு எப்போவுமே வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளி விளக்கு வாங்கி வச்சு அதில் நீங்கள் நெய் விட்டு தீபம் ஏற்றலாம். மற்றபடி இந்த பித்தளை விளக்கு, மண் விளக்குன்னு சொல்லக்கூடிய அகல் விளக்கு இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் பொழுது இதிலெல்லாம் வந்து மற்ற நாட்களில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றலாம். அது இல்லாமல் பண்டிகை நாட்கள், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, விசேஷ நாட்களில் மட்டும் நாம் எல்லாத்துலேயுமே வந்து நாம் நெய் விட்டு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்பவே விசேஷமான ஒன்று. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சந்தேகத்தை, வீட்டில் எப்போ வந்து நெய் விளக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு. மறுபடியும் சொல்கிறேன், வீட்டில் வெள்ளி விளக்கு வச்சுருக்கங்க அப்படின்னா தினமுமே நெய் விளக்கு ஏற்றலாம். என்கிட்ட கூட வெள்ளி விளக்கு கிடையாது, பித்தளை விளக்கும் அகல் விளக்கும் தான் வச்சுருக்கேன். நாமெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, விசேஷ நாட்கள் இந்த மாதிரி நம்ம ஏற்றிக்கலாம், சரிங்களா? நிறைய பேர் கேட்டிருந்த சந்தேகம் இது. இன்றைக்கி அதற்கான விடை கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.